Hello friends, welcome to Nisha Recipes Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken cutlet recipe எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளா பண்ணலாம், நல்ல டேஸ்டாவும் இருக்கும், சுலபமாவும் இருக்கும். ஸ்பெஷலா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கெஸ்ட்லாம் வந்தா கூட நம்ம ஈஸியா குயிக்கா ஒரு டிஃபரண்டாவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். 150 கிராம் அளவு எலும்பு இல்லாத சதை துண்டு நல்லா சிக்கனாக எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸாக மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை லைட்டாக நம்ம அரைச்சாலே நல்லா அரைச்சி வந்துடும், ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது. மட்டன் மாதிரிலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு இது பெரிய உருளைக்கிழங்காக இருக்கனால ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மலான சைஸாக இருந்தால் ரெண்டு உருளைக்கிழங்கும் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், கரம் மசாலா, உப்பு எல்லாமே சின்ன ஸ்பூன்லேயும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் பெரிய ஸ்பூனில் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படியே காரம் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக வேணானே நீங்கள் பச்சை மிளகாய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்கள்லாம் இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெளியே கோட் பண்ண நம்ம மைதா மாவு மிக்ஸும் பிரெட் க்ரம்ஸும் ரெடி பண்ணலாம். 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எக்ஸஸாக வேணும்னா நீங்கள் திரும்ப கூட இது செஞ்சுக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதில் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு உள்ளே வைக்க. வெளியே வந்து நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஃபிங்கர் மாதிரியும் நீல நீளமாகவும் போட்டுக்கலாம், இல்லை ரவுண்டாக இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சைஸில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு லேசாக இந்த மைதா மாவில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் வந்து நம்ம லைட்டாக தான் திக்னஸ் இருக்கும் அதில், அதனால் ஈஸியாக லைட்டாகவே நம்ம டிப் பண்ணி எடுத்தாலே போதும். லேசாக இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ப்ரெட் க்ரம்ஸில் லைட்டாக ப்ரெஸ்லாம் பண்ண தேவையில்லை, லேசாக உருட்டினிங்கனாவே அதுவே ஒட்டிக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மசாலா உருண்டையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா டிப் பண்ணிக்கலாம். இல்லைனா மசாலாலாம் வந்து மிக்ஸ் ஆகிரும் மைதா மாவில். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நார்மலான ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு பக்கம் முழுசாக அழகாக வெந்துடும், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிரும். ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் வைக்க தேவையில்லை, ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து சீக்கிரம் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். சிக்கன் இருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி வேகிறதுக்கு வச்சா போதும். மற்றெல்லாம் உருளைக்கிழங்குலாம் நம்ம பாயில் பண்ணி ஆல்ரெடி எடுத்தது தான். இந்த மாதிரி வச்சு கலர் சேஞ்ச் ஆனோடனே மறுபக்கம் பொறுமையாக நம்ம திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான கட்லெட் வந்து சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். கெஸ்டெல்லாம் வந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.